அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கு 9ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 8 நவீன யுகத்தின் தொடக்கம் என்ற பாடத்தின் பிறகு வரக்கூடிய புக் பேக் க்வெஸ்சன் வித் ஆன்சரை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். முதல் பகுதி, சரியான விடையை எழுதுக. க்வெஸ்சன் நம்பர் 1, கீழ்கண்டவர்களில் யார் மனித நேயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்? இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. லியோனார்டோ டா வின்சி, பெட்ரார், எராஸ்மஸ், தாமஸ் மோர். இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, பெட்ரார். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், ஸ்கூல் ஆஃப் ஏதன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர்? இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ராஃபேல், மைக்கேல் ஆஞ்சலோ, அல்பர்ட் டியூரர், லியோனார்டோ டா வின்சி. இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, ராஃபேல். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், வில்லியம் ஹார்வி டேஷ் கண்டுபிடித்தார்? இதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு. சூரியனே பிரபஞ்சத்தின் மையம், பூமியே பிரபஞ்சத்தின் மையம், புவியீர்ப்பு விசை, இரத்தத்தின் சுழற்சி. இதுல சரியான விடை ஆப்ஷன் இ, இரத்தத்தின் சுழற்சி. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? இதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு. மார்டின் லூதர், ஸ்விங்லி, ஜான் கால்வின், தாமஸ் மோர். இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, மார்டின் லூதர். அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் டேஷ்? இதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு. மார்டின் லூதர், ஸ்விங்லி, ஜான் கால்வின், செர்வாண்டிஸ். இதுல சரியான விடை ஆப்ஷன் இ, ஜான் கால்வின். அடுத்து சிக்ஸ்த் க்வெஸ்சன், பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார்? இதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு. மாலுமி ஹென்றி, லோபோ கோன்சால்வ்ஸ், பார்த்தலோமியா டயஸ், கொலம்பஸ். இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, லோபோ கோன்சால்வ்ஸ். அடுத்து செவன்த் க்வெஸ்சன், பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் டேஷ்? இதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு. கொலம்பஸ், அமெரிகோ வெஸ்புகி, ஃபெர்டினாண்ட் மெகல்லன், வாஸ்கோடகாமா. இதுல சரியான விடை ஆப்ஷன் இ, ஸ்பெர்டினாண்ட் மெகல்லன். அடுத்து எய்த் க்வெஸ்சன், அமெரிக்க கண்டம் டேஷ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது? இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அமெரிகோ வெஸ்புகி, கொலம்பஸ், வாஸ்கோடகாமா, ஹெர்னாண்டோ ஹார்டஸ். இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, அமெரிகோ வெஸ்புகி. அடுத்து நைன்த் க்வெஸ்சன், கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வசம் இருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக டேஷ் இருந்தது? இதுலயும் 4 ஆப்ஷன் இருக்கு. மணிலா, பம்பாய், பாண்டிச்சேரி, கோவா. இதுல சரியான விடை ஆப்ஷன் இ, கோவா. அடுத்து டென்த் க்வெஸ்சன், கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுலயும் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கரும்பு, சர்க்கரைவள்ளி கிழங்கு, அரிசி, கோதுமை. இதுல சரியான விடை ஆப்ஷன் ஆ, சர்க்கரைவள்ளி கிழங்கு. அடுத்து செகண்ட் ரோம லெட்டர், கோடிட்ட இடத்தை நிரப்புக. க்வெஸ்சன் நம்பர் 1, கிபி 1453 கான்ஸ்டான்டினோபிளை டேஷ் கைப்பற்றினார்? விடை துருக்கியர். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், டேஷ் என்பவர் மனிதநேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார்? விடை எராஸ்மஸ். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், டேஷ் சிஸ்டேன் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவராவார்? விடை மைக்கேல் ஆஞ்சலோ. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்துக்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் டேஷ் ஆகும்? விடை எதிர்மத சீர்திருத்தம். அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும்? விடை வங்கிகள், கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம், வர்த்தகத்தின் வளர்ச்சி. அடுத்து தேர்ட் ரோம லெட்டர், சரியான கூற்றினை கண்டுபிடி. க்வெஸ்சன் நம்பர் 1, மார்டின் லூதர் கத்தோலிக்க திருச்சபையால் பாகுபாட்டுடன் நடத்தப்பட்டதால் அவர் அதனுடனான உறவை துண்டித்துக் கொண்டார். ஜெனீவாவில் இருந்து ஜான் கால்வினின் அரசாங்கம் தாராளமயமானதாகவும் வேடிக்கை நிரம்பியதாகவும் இருந்தது. 8ஆம் ஹென்றி கத்தோலிக்க திருச்சபையுடன் ஆழமான இறையியல் வேறுபாடுகளை கொண்டிருந்தார். தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது. இந்த 4 கூற்றுகள்ல சரியான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் இ, தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும்
ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன. குதிரைகள் அமெரிக்காவை பிறப்பிடமாக கொண்டவை. நவீன யுகத்தின் தொடக்க காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசு தலையிடவில்லை. போர்ச்சுகீசியர்கள் அரேபியர்களுடன் இணைந்து இந்தியாவில் வாணிக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த நான்கு கூற்றுகள்ல சரியான கூற்று எது அப்படின்னா, ஆப்ஷன் ஆ, புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளில் இருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன. அடுத்து ஃபோர்த் ரோமலெட்டர் பொறுத்துக, இதுல ஐந்து வினாக்கள் கொடுத்திருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 1, நில பிரபுத்துவம். விடை, சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், மனிதாபிமானம். விடை, மனித கௌரவம். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், நீதி விசாரணை. விடை, மதத்திற்கு புறம்பானவர் மீது விசாரணை. அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன், மெர்கண்டலிசம். விடை, ஏகபோக வர்த்தகம். அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன், கொலம்பிய பரிமாற்றம். விடை, ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம்.